வணக்கம், முத்துசெல்வம் பேசுகிறேன். தற்போதைய நிலவரப்படி நம்ம காலை அறிவித்த அந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி, நேற்று உருவாகிய காற்றழுத்த தாழ்வு பகுதி, அந்த புவனேஸ்வர் மற்றும் ஒடிசா விசாகப்பட்டினம் இடையே கரையடந்து கொண்டிருக்கிறது, கரையடந்து விட்டது. தற்போது வட மாநிலங்களில் கனமழை முதல் மிக கனமழையை கொடுத்து கொண்டிருக்கிறது. தற்போதைய சூழ்நிலையில் தென் மாவட்டத்தில் மதியத்திற்கு மேல் ஒட்டுமொத்த தமிழகத்திற்கும் வெயில் காணப்படுகிறது. நேற்று வரைக்கும் மேகம் சூழ்ந்திருந்தது. இந்த நிலையில் தற்போது வெயில் காணப்படுவதற்கான என்ன காரணம் அப்படின்னு பாதி பேர் கேட்டுக்கொண்டதன் அடிப்படையில், நேற்று வரைக்கும் அந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி வங்கக்கடல் இருந்தது, அதனால் காற்றை பலமாக தென்தமிழக மழையாக ஈர்த்தது. அதனால தென்தமிழகத்திற்கு மழை ஓரளவுக்காக தூறல் நிலைக்கு மழை, சில இடங்களில் தூறலாக விழுந்துக்கிட்டு இருக்கும், சில இடங்களில் நினைக்கு மழையாக இருந்தது, சில இடங்களில் மிதமான மழையாக இருந்தது, சில இடங்களில் கனமழையாக இருந்தது, சில இடங்களில் மிக கனமழையாக இருந்தது. ஆனால் தற்போதைக்கு அந்த மாதிரி சூழ்நிலை இல்லை. அமைப்பு வந்து கரையடந்துட்டு, இப்போ நம்மளுக்கு மழை கொடுத்துட்டு வந்த அந்த புயல் வந்து கரையடந்து, புயல் இல்லை காற்றழுத்த தாழ்வு பகுதி வந்து கரையடந்து விட்டது. தற்போதைய சூழ்நிலையில் தமிழகத்திற்கு மீண்டும் எப்போ நல்ல மழைக்கான வாய்ப்புனா, இன்னொரு ஒரு 8 நாட்களுக்கு தமிழகத்துக்கான வாய்ப்பு வந்து கனமழைக்கான வாய்ப்பில்லை, ஆனால் வெப்பச்சலன மழை மாலை இரவு வந்துவிட்டால் இருக்கும். பரவலாக நல்ல மழை என்பது எப்போ நான் சொல்கிறேன், அதாவது இன்னும் 20ஆம் தேதி, ஆகஸ்ட் 20ஆம் தேதிக்கு மேல் தான் நல்ல மழைக்கான வாய்ப்பு உள்ளதே தவிர, இப்போதைக்கு வந்து ஒரே நேரத்தில் பரவலாக கனமழை கொடுக்க வாய்ப்பில்லை. நீண்டகால வானிலை அறிக்கையில் எவ்வித மாற்றம் இல்லை, வடகிழக்கு பருவமழை துல்லியமாக உள்ளது. பலர் கேட்டுக்கொண்டதன் அடிப்படையில் தூத்துக்குடி, ராமநாதபுரம், கன்னியாகுமரி இப்படி பல மாவட்டங்கள்லேருந்து பல பேர் இன்னைக்கு காலிலேருந்து ஒரே ஃபோனு தான், சார் மழை வருமா மழை வருமானு கேட்டுக்கிட்டே இருக்கிறாங்க. தென்தமிழகமான தூத்துக்குடியிலேருந்து அதிக பேர் கால் செஞ்சுருக்காங்க. அதுபோக நம்மளுக்கு பலர் வந்து சப்போர்ட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க, அவங்களுக்கெல்லாம் என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த நேரத்தில் நேற்று கூட பலர் வந்து நீங்கள் என்ன ஒரு ஆதரவுனாலும் எங்கிட்ட கேளுங்கள், நாங்கள் உங்களுக்கு எல்லாம் செஞ்சு தரோம், என்ன ஒரு பிரச்சனைனாலும் சொல்லுங்கள், நாங்கள் எல்லாம் இது பண்ணிடுறோம் அப்படின்னாங்க. அவங்களுக்கெல்லாம் நான் வந்து எந்த ஒரு பிரச்சனைனாலும் சொல்கிறேன். ஆனால் இப்போதைய அடிப்படையில் அவங்களாம் என்னுடைய நெருங்கிய நண்பர்கள், அவங்கள உங்களை நான் விட்டு என்றைக்குமே போக மாட்டேன். என்னுடைய சப்ஸ்கிரைப்பில் இருக்கிறவங்க, என்னுடைய உதவியாளராக இருக்கிறவங்க மற்றும் என்னுடைய நண்பராக இருக்கிறவங்க எல்லாத்துக்குமே நான் என்றைக்குமே துணையாக இருப்பேன். இப்போ அது வந்து வானிலை அறிக்கைக்குள்ளே போகலாம். இப்போ வந்து வடகிழக்கு பருவமழை, இப்போ அதுவே கேட்டுக்கொண்டதன் அடிப்படையில்னா, தென் மாவட்டத்துக்கு வடகிழக்கு பருவமழை இந்த ஆண்டு எப்படி இருக்கும், தென் மாவட்டங்களுக்கு வடகிழக்கு பருவமழை இந்த ஆண்டு எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டிருந்தாங்க. அவங்களுக்கு நான் சொல்கிறது என்னென்னா, வடகிழக்கு பருவமழையை பொறுத்த வரைக்கும் ஒட்டுமொத்த கடலோரத்துக்கும் நல்ல மழைக்கான வாய்ப்பு இருக்குன்னு ஏற்கனவே அறிவிச்சாச்சு. வாட்ஸ்அப் இமேஜிலேருந்து டவுன்லோட் பண்ணி நான் வந்து கஷ்டப்பட்டு அந்த மேப்பெல்லாம் வரைஞ்சி போட்டிருக்கேன். அதை இன்னும் தெளிவுபடுத்தி உங்களுக்கு நான் சொல்கிறேன், எந்த ஒரு டவுட்னாலும் நீங்கள் நம்ம கமெண்ட் செக்ஷனில், கமெண்ட் பாக்ஸில் கேளுங்கள், நான் உங்களுக்கு கரெக்டாக பதில் சொல்லுவேன். இப்போ வந்து நான் பதில் சொல்லாமல் இருக்கலாம், ஏன்னா எனக்கு முக்கியமான வேலை காரணமாக நான் இது பண்ணியிருந்தேன், அதனால் சொல்ல முடியல. இருந்தாலும் நீங்கள் எந்த ஒரு டவுட்னாலும் நீங்கள் நம்மளுடைய கமெண்ட் பாக்ஸில் கேட்கலாம், அதுக்கான டீட்டெயிலோட நான் உங்களுக்கு சொல்கிறேன். மற்றபடி வடகிழக்கு பருவமழை பொறுத்த வரைக்கும் தமிழக கடற்கரை, அதை திருவள்ளூர் மாவட்டம், சென்னை, பழவேற்காடு முதல் கன்னியாகுமரி, கேரளா ஒட்டியுள்ள கடற்பகுதி வரை தமிழக கடற்கரை முழுவதுமே நல்ல கனமழை வாய்ப்பு இருக்குது. தென் தமிழகத்தில் அதிகமான சிஸ்டங்கள் வரும், வடகிழக்கு பருவமழை காலங்களில் தென் தமிழகத்தில் வரக்கூடிய சிஸ்டனால் ஒட்டுமொத்த சென்னை முதல் தமிழகம் முழுவதுமே நல்ல கனமழை கிடைக்கும். வரும் நாட்களில் அப்படிப்பட்ட சிஸ்டம்லாம் இருக்குது. தமிழக ஏரி குளங்கள் எதையும் விட்டு வைக்காது, எல்லாமே பரவலாக கொடுத்துக்கொண்டே இருக்கும். கேரளாவில் எப்படி மழை பெய்யுதோ அதே மாதிரி தமிழகத்தில் மழை இருக்கும், ஓயாது. ஆனால் எந்த டேட்டில் வடகிழக்கு பருவமழை தொடங்கும்னா, அக்டோபர் 15ஆம் தேதி தொடங்கும். அதுபோக இதில் பாதி பேர் உள்ளே இருக்கிறான், ஒரு சிலர் வந்து உள்ளே இருக்கிறான், அவன் வந்து சொல்கிறான், நான் வந்து சொல்கிறேன் நீங்கள் பொய்யான வானிலை இருக்கி சொல்லிக்கிட்டு இருக்கீங்க, மற்றவங்கள காப்பி அடித்து சொல்லிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னா அவங்க எல்லாம் விட்டு தள்ளிடலாம். சிலர் வந்து பாதி இதில், அதாவது முக்கியமான வலைதளங்களில் என்னை பற்றி கிண்டலும் கேலி செய்கிறதுமா ஒரு போஸ்ட்டு போட்டு வீடியோ போட்டு அதுக்கு எதிராக பல இதெல்லாம் வச்சு இது பண்ணி அழகாக ரெடி பண்ணி போட்டுக்கிட்டு இருக்காங்க. அவங்களுக்கெல்லாம் நான் என்ன சொல்கிறதுன்னே தெரில, என்னை வச்சு காமெடி பண்ணிக்கிட்டு இருக்காங்க எல்லாரும். நான் வந்து முக்கியமாக விவசாயிகளுக்காக தான் நான் வானிலை அறிக்கை சொல்லிக்கிட்டு இருக்கேன். இன்றைக்கி வரைக்கும் எனக்கு பலர் வந்து ஆதரவு கொடுத்துக்கிட்டு இருக்காங்க, என்னை தூக்கி விட்டுக்கிட்டு இருக்காங்க, என்னோடய உயர்த்திக்கிட்டு இருக்காங்க, என்னுடைய வானிலை அறிக்கை பணியை உயர்த்திக்கிட்டு இருக்காங்க. எனக்கு வந்து 28 வயது தான் ஆகுது. நான் வந்து தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டியில் இருக்கிறேன், எல்லோரும் புரிஞ்சுக்கோங்க. அதனால் என்ன மழை சம்பந்தமாக என்ன ஒரு டவுட்னாலும் கேளுங்க, நான் வந்து ஏற்கனவே உங்களுக்கு பதில் சொல்கிறேன்னு இருக்கேன்.
அதுபோக நம்ம குரூப், அதாவது இப்போ பாதி பேருக்கு சொல்கிறேன் என்னென்னா, நம்ம குரூப்பில் வந்து ஜாயின் பண்ணுங்கள். தென் மாவட்ட குரூப்பு, இல்லை தென் மாவட்ட குரூப்பு ஃப்ரீயாக இருக்குது, வாட்ஸ்அப் குரூப்பு ஃப்ரீயாக இருக்குன்னு நம்ம நேற்று ஒரு லிங்க் மாதிரி போட்டு ஒரு வீடியோ மாதிரி 1.5 நிமிஷம் பதிவு செஞ்சுருந்தேன். அதில் வந்து ஒரு 20 பேர்கிட்ட பார்த்து உள்ளே வந்திருந்தாங்க. இப்போ பார்க்குறவங்க நண்பர்களுக்கெல்லாம் என்ன வேண்டுகோள் என்றால், அந்த குரூப்போட லிங்க் டிஸ்கிரிப்ஷன் மற்றும் கமெண்ட் செக்ஷனில் இருக்குது, நீங்கள் எப்போனாலும் உள்ளே வந்து ஜாயின் பண்ணிக்கலாம். என்னுடைய நம்பரும் அதில் இருக்குது, அந்த குரூப்பில் என்னுடைய நம்பர் இருக்குது. எந்த ஒரு டவுட்னாலும் நீங்கள் ஃபோன் போட்டு ஏண்டானாலும் கேட்கலாம். இப்போ வந்து நேற்று வரைக்கும் தமிழகத்தில் பரவலாக மழை பெஞ்ச நிலையில் இன்றைக்கு மழை குறைஞ்சிருக்கும். இதுக்கு என்ன காரணம், தென்மேற்கு பருவமழை தீவிரம் குறைஞ்சிட்டு நாளைக்கு இதுக்கும் மேலே தீவிரம் குறைஞ்சிடும். அப்புறம் படிப்படியாக வெப்பச்சலன இடிமலை தமிழகம் முழுவதுமே பரவலாக கொடுக்கும். ஆனால் ஒரே நேரத்தில் எல்லா இடத்துலையும் வந்து கொட்டாது. கொட்டுறதுக்கு அது ஒன்றும் புயல் மழையும் கிடையாது, அதை ஃபஸ்ட்டு புரியணும். 3 மணிக்கு பதிவு செய்ய வேண்டிய வானிலை அறிக்கையே 4:53:55 ஆகும்போது இப்போ பதிவு செய்கிறதுக்கு என்ன காரணம்னா, தொடர்ந்து ஃபோன் கால்கள், சார் இங்கே மழை வருமா, அங்கே மழை வருமா, பொள்ளாச்சிலேருந்து கேட்குறான், அப்புறம் திருப்பூர் எல்லா பகுதியிலேருந்து கேட்குறாங்க, கோயம்புத்தூர் திருப்பூர் எல்லா பகுதியிலேருந்து எல்லா பகுதிக்கும் நான் பேசிக்கின்னு என்னுடைய வானிலை அறிக்கை பணிக்கும் தடையாகும். உங்களுக்கு வர வேண்டிய ரிப்போர்ட்டும் வந்து சேராது. ஒட்டுமொத்த மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்கள், கர்நாடகா எல்லையோர மாவட்டங்கள், உள் மாவட்டங்கள், காவிரி நீர்பிடிப்பு பகுதிகள் மற்றும் வட தமிழகம் வட மாவட்டங்கள் மற்றும் தென் மாவட்டங்கள், தென் தமிழக பகுதிகள், கடற்கரை பகுதிகள், ஒட்டுமொத்த தமிழக கடற்கரை பகுதிகள், எல்லா பகுதிகளுக்கும் மழை இருக்குது, வெப்பச்சலன இடிமலை இருக்குது. வரும் நாட்களில் கண்டிப்பாக இருக்கும். தொடர்ந்து நம்ம யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். யாரும் சப்ஸ்கிரைப் மட்டும் செய்யாமல் இருக்காதிங்க. நம்ம வீடியோவை கேட்குறவங்களை சப்ஸ்கிரைப் பண்ணோம்னா உங்களுக்கு தான் யூஸ்ஃபுல்லாக இருக்கும், நான் போகிற வீடியோ உங்களுக்கு வந்துடும். அப்புறம் வந்து தமிழகத்தில் வந்து இப்போ காவிரி நீர்பிடிப்பு பகுதியிலையும் மழை குறைஞ்சிருச்சு, கர்நாடகாவிலையும் பேர மழை வந்து குறைஞ்சிருச்சு. இதனால் காவிரி நீர்பிடிப்பு பகுதிக்கும் தண்ணீர் வரத்து இல்லை. வரும் நாட்களை நிறுத்திடுவாங்க, காவிரியிலேருந்து வரக்கூடிய தண்ணீரை நிறுத்திடுவாங்க. ஆனால் திருப்தியான மழை இருக்குது. ஆகஸ்ட் மாதம் செப்டம்பர் வரைக்கும் தென்மேற்கு பருவமழை இருக்கும். செப்டம்பரில் இந்த ஆண்டம் அதிகமான மழையெல்லாம் எதிர்பார்க்காது வேண்டாம். தென்மேற்கு பருவமழை செப்டம்பர் லாஸ்ட்டில் பின்வாங்க தொடங்கிடும். செப்டம்பர் 30ஆம் தேதியெலாம் பின்வாங்க தொடங்கிடும். அக்டோபர் 15ஆம் தேதி வடகிழக்கு பருவமழை தொடங்கும். சரியான டயத்தில் தொடங்கிடும். சரியான டயத்தில் அக்டோபர் மாதம் 15ஆம் தேதி வடகிழக்கு பருவமழை தமிழ்நாட்டில் தொடங்கக்கூடும். இதில் எவ்வித மாற்றமும் இல்லை. குறிப்பாக அன்று தென் தமிழகத்திற்கு கனமழை கொடுக்கும், எடுத்தடுப்புலேயே வந்து கொடுத்துரும். எடுத்தடுப்புலேயே அநேக பகுதியிலையும் வந்து வடகிழக்கு பருவமழை வந்து கொடுத்துரும். நீண்டகால வானிலை அறிக்கையில் எவ்வித மாற்றம் இல்லை. நான் யாருடைய வானிலை அறிக்கையும் காப்பி அடித்து சொல்லலை. நான் உங்களுக்கு மற்றவங்களாம் 5, 6, 8, 9 மணிக்கு வானிலை அறிக்கை போடுறாங்க. நான் வந்து 6 மணிக்கெல்லாம் எழுந்திரிச்சு என்னுடைய வானிலை அறிக்கையை பதிவு செஞ்சுட்டு வரேன். கேட்குறவர்களுக்கு புரியணும். கேட்குறவங்க வந்து இன்னும் கொஞ்சம் தெளிவாக சொன்னால் அவங்களுக்கு புரியும். விவசாய பணியெல்லாம் கரெக்டாக செய்வாங்க, அதுக்காக தான் சொல்லிக்கிட்டு இருக்கேன். என்னுடைய பணியெல்லாம் அதுக்காக தான் நடந்துக்கிட்டு இருக்குது. விவசாயிகள் அன்றைக்கி கோயம்புத்தூரில் கனமழை பெய்யும், மிக கனமழை பெய்யணும், அவலாஞ்சில் அதிகப்படியான மழை பதிவானது. அதே நேரம் ஒரு விவசாயி சார் எல்லாத்தையும் உள்ளே கட்டி வச்சுருவாங்கனாரு, கட்டி வச்சார், எல்லா பருத்தி எல்லாத்தையும் உள்ளே இது பண்ணி எல்லா ஒரு கிடங்களை பதுக்கி வச்சிட்டோம், பதுக்கி வச்சுட்டாங்க. அதனால் எல்லா மழையிலேருந்து தப்பிச்சுட்டது. ஆனால் சில விவசாயிகள் கேட்காம இருந்தனால அவங்களுக்கு வந்து 18 லட்சம் 20 லட்சம் கிட்ட லாஸ் ஆகிட்டு. நான் சொன்னேன்னா சொன்ன மாதிரி இவருங்க, நான் இது வரைக்கும் சொன்னதில் ஒரு சின்ன 100%-ல் 2% வேணால் தப்பாக இருக்கலாமே தவிர, மிச்ச 92% எனக்குமே கரெக்டாக தான் அமைஞ்சிருக்கு. 100%-ல் 2% தவிர மிச்ச 92% நான் சொன்ன மாதிரி நடந்திருக்கு. இது வரைக்கும் நடந்திருக்கு. நான் கணித்ததில் எந்த மாற்றமும் இல்லாமல் நடந்திருக்கு. நீங்கள் இதில் யாராவது நியூஸ்காரங்க மற்றும் செய்தியாளர்கள் இருந்தீங்கன்னா கமெண்ட் செக்ஷனில் வந்து இந்த மாதிரி நான் செய்தியாளர் இருக்கிறேன் அப்படின்னு பதிவு செய்யுங்க. உங்கள் நம்பரை கொடுங்க, நான் உங்களை நம்ம இதில் முக்கியமான இதில் இணைச்சிக்கிறேன். ஏன்னா செய்தியாளர்களுக்கு வந்து நம்ம போடக்கூடிய விஷயம் அவங்களுக்கும் போவோம். நாளைக்கு அவங்க எதுனாலும் முக்கியமான இது வேணும்னாலும் நம்மளை வந்து கூப்பிடுவாங்க. அந்த மாதிரி இருக்கும். அந்த மாதிரி காலகட்டங்களும் வர நாட்களில் வடகிழக்கு பெருமலையில் இருக்குது. அதனால் செய்தியாளர்கள் யாரும் கேட்டுக்கிருந்தீங்கன்னா சொல்லுங்கள், நான் வந்து உங்களை முக்கியமான நம்பராக நான் உங்களை பதிஞ்சிக்கிறேன். இப்போ வந்து குறிப்பாக வானிலை அறிக்கைக்குள்ளே போகலாம். இன்னும் ஒரு 8-7 நாட்களுக்கு தமிழகத்தில் பரவலாக மழை இருக்காது. ஆனால் பெய்கிற இடங்களில் கனமழை இருக்கும், மிக கனமழை இருக்கும், பெய்யாத இடங்களை ஒதுக்கி கொண்டே இருக்கும். ஆனால் கண்டிப்பாக 20ஆம் தேதி ஆகஸ்ட் 20ஆம் தேதிக்கு மேல் நல்ல மழைக்கான வாய்ப்பு உள்ளது. தொடர்ந்து நம்ம யூடியூப் சேனலுக்கு ஆதரவு கொடுத்து வர நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இப்போ வந்து இந்த சிஸ்டம் வந்து இந்த இருக்குது, காட்டியிருக்காங்களா ஒரு ரவுண்டு மாதிரி. இது வந்து இப்போ கரை கடக்க நினச்சிக்கிட்டு இருக்கீங்களா, இது வந்து கரை கடந்துட்டு இங்கே வரைக்கும் இருக்குது. கரை கடந்துட்டு இப்போ அடுத்த இந்த பகுதியில், அதாவது இங்கே மஸ்கத் பகுதியிலேருந்து மஸ்கத்தில் கரை கடந்துட்டு இப்போ வந்து நம்மளுக்கு மழை கொடுத்த சிஸ்டம்லாம் ஒன்று ஒன்றா சேலை எழுந்துட்டு இருந்தாலும்
வர வரும் 20ஆம் தேதிக்கு மேல் மீண்டும் அரபி வங்கக்கடலில் ஒரு தாழ்வு பகுதியோ தாழ்நிலையோ உருவாகும். அது கூடிய சீக்கிரத்தில் உருவாக வாய்ப்பு சாதகமான சூழல் இருக்கிறது. 20ஆம் தேதி 18ஆம் தேதிக்கு மேல், ஆகஸ்ட் 18ஆம் தேதிக்கு மேல் அதுக்கான வாய்ப்பு இருக்குது. நான் உறுதிப்படுத்திட்டு நான் சொல்கிறேன். இப்போதைய நிலவரப்படி அதிகபட்சமாக இன்று மழை அவ்வளோ பெரிய மழையெல்லாம் பதிவாகவில்லை. முதல் நாள் எடுத்தெடுப்பில் அவலாஞ்சியில் 58 சென்டிமீட்டர் கிட்ட மழை பதிவான, ரெண்டாவது நாள் தேவாலா, கூடலூர், பந்தலூர் மற்றும் அதன் ஒட்டி உள்ள பகுதிகள் மற்றும் நீலகிரி பஜார் உள்ளிட்ட பகுதிகளில் நல்ல கனமழை பதிவானது. ஆனால் போக போக மழை இல்லாமல் போனது மறு நாட்களில் குறைந்து கொண்டே இருக்கும். ஆனால் 20ஆம் தேதிக்கு மேல் மீண்டும் தென்மேற்கு பருவமழை தீவிரமடை வாய்ப்புள்ளது. மற்றும் பெர்சன் டிஸ்டர்பன்ஸ், ஒரு உயரழுத்தம் இருக்குது, அந்த உயரழுத்தம் காரணமாக ஒட்டுமொத்த கேரளாவுக்கும் மழை கொடுக்காமல் போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அது வந்து ஒரு 8 நாட்களுக்கு அறவே மழை இல்லாமல் இருக்கும். அந்த தேதி வரக்கூடும், 12ஆம் தேதிக்கு மேலே அதுக்கான ஒரு சிறப்பு வானிலை அறிக்கை கொடுக்குறேன். வரும் இந்த வாரம் யூடியூப்பில் ஒரு லைவ் போடலான் இருக்கேன், அதுக்கு எத்தனை பேர் சப்போர்ட் பண்ணுவீங்க யூடியூப்பில் நான் வந்து லைவாக பேசலான் இருக்கேன், நீங்கள் அதுக்கு எத்தனை பேர் பார்ப்பீங்கன்னு கீழே கமெண்ட் செக்ஷனில் பதிவு செய்யலாம். மற்றும் என்னுடைய யூடியூப் சேனல் வந்து 1000 சப்ஸ்கிரைபரை தாண்டிட்டு, இதில் வந்து எனக்கு கம்யூனிட்டி டேப் வந்து இன்னும் எனபிள் ஆகலை. அப்படி கம்யூனிட்டி டேப் வந்து உங்களுக்கு தெரியும்னா அந்த நண்பர்கள் இருந்தீங்கன்னா உள்ளே நம்ம கமெண்ட் செக்ஷன்லாம் பதிவு செய்யலாம். என்னடா வானிலை சம்மந்தமாக மற்ற எதாவது எல்லாத்துக்குள்ளேயும் பேசிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு நினைக்காதீங்க, எல்லாம் உங்கள் நலனுக்காக தான் பேசிக்கிட்டு இருக்காங்க. இங்கே பேசுகிறது எல்லாம் உங்கள் நலனுக்காக தான் பேசியிருக்கேன். இப்போ கம்யூனிட்டி டேப் பற்றி எதுக்கு பேசுகிறோன்னா, அதில் எதுவும் போஸ்ட் போடலாம். இப்போ இந்த சிஸ்டம் இங்கே இருக்குது அப்படின்னு ஒரு ரவுண்டு போட்டு ஒரு போஸ்ட் போட்டு அதில் எழுதி கூட போடலாம். அதுக்கு தான் உங்களுக்கு உங்கள் நலனுக்காக தான் நான் இதெல்லாம் சொல்லிக்கிட்டு இருக்கேன். அந்த கம்யூனிட்டி டேப் இது எப்படி வாங்கணும் அதை பற்றியெல்லாம் சொல்லுங்கள். யூடியூப்பில் 1000 சப்ஸ்கிரைபருக்கு மேலே எனக்கு இருக்கிறாங்க, இன்றைக்கி கூட தொடர்ந்து சப்ஸ்கிரைபர் வந்துக்கிட்டு இருக்காங்க. இப்போ வந்து தமிழகத்துடைய அடுத்தடுத்தது தாழ்வு நிலை தாழ்வு பகுதி வந்துக்கிட்டு இருக்கு. எப்போ 20ஆம் தேதிக்கு மேலே, இப்போ வந்து தொடர்ந்து லானினோனால் இந்த வட்டம் அதிகப்படியான மழை இருக்கும். அதுபோக தென்சீன கடல் மற்றும் அதனை ஒட்டி உள்ள சிங்கப்பூர், சுமத்ரா, மலேசியா உள்ளிட்ட இடங்கள்லேருந்து அதிகப்படியான சிஸ்டங்கள் நம்மளை நோக்கி வரும். தொடர்ந்து கனமழை இருக்கும் தென் தமிழகத்தில் இந்த வட்டம் அதிகப்படியான மழைப்பொழிவு இருக்கும். நீண்டகால வானிலை அறிக்கையில் எவ்வித மாற்றம் இல்லைன்னு அப்பயே அறிவிச்சிட்டோம். அதுபடி மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்கள் மற்றும் கர்நாடக எல்லையோர மாவட்டங்கள், காவிரி நீர்பிடிப்பு பகுதிகள் என ஒட்டுமொத்த தமிழகத்திற்கும் அணை ஏரிக்குளங்களை இந்த வட்டம் வடகிழக்கு வரும்போது திருப்தியாக நிரப்பிட்டுரும். என்ன சில இடங்களில் அதிகப்படியான மழை இருக்கும், அவ்வளோதான். சில இடங்களில் மிக கனமழை, அதிக கனமழை இந்த மாதிரி இருக்கும். அதுவும் தூத்துக்குடி, திருநெல்வேலி மாவட்டங்களுக்கு புயல் கூட வர வாய்ப்பு இருக்குது. புயல் வாய்ப்பு இருக்குன்னா வதந்தி ஏற்படுத்தவில்லை, முன்னெச்சரிக்கையாக சொல்கிறேன். தூத்துக்குடி மாவட்டத்துக்கு ஒரு புயல் இருக்குன்னு அது வந்து வரும். தூத்துக்குடி மாவட்டத்துக்கு மட்டும் இல்லை, ராமநாதபுரம் மாவட்டம் மண்டபம் அதுக்கான வாய்ப்பு இருக்குது. வரும் நாட்களை உறுதி செஞ்சுட்டு போகிறேன். அதுக்கப்புறம் அந்த அதோட வாய்ப்பு அதிகம் இருக்குங்கிறதுனா வடதமிழக் கடற்கரையில் அதிகமான வாய்ப்பு இருக்குது. அது எங்கனாலும் கரை கிடக்கும். ஆனால் வரும் நாட்களை உறுதிப்படுத்திட்டு சொல்கிறேன். நீண்டகால வானிலை அறிக்கையில் சிறு மாற்றம் என்னவென்றால் நம்ம இன்றைக்கி காலை அறிவிச்சதான். தேதி வந்து மாற வாய்ப்பு இல்லை, ஆனால் மழை வந்து எடுத்தெடுப்பில் கொடுக்கும்னு சொல்லியிருந்தோம், அதுவும் கரெக்டாக அமைங்க. ஆனால் சில நாட்கள் ஒதுக்கும், அதுதான், வேறு ஒன்றும் இல்லை. இப்போ வந்து வங்கக்கடல் அதை ஒட்டி உள்ள பகுதியில் வந்து அதிகப்படியான வெப்பநிலை இல்லை. இப்போ ஒதுக்கி 29 செல்சியஸ், 28 தான் இருக்குது. வட தமிழகத்தில் 30 இருக்குது. ஆனால் வரும் நாட்களில் 32 தொடும் அணையும் பகுதியிலும் அது எவ்வித மாற்றம் இல்லை. மற்றும் நம்ம யூடியூப் சேனலை ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், உங்கள் வியூஸ்க்கெல்லாம் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் ஷேர் பண்ணி விடுங்க. நன்றி, வணக்கம். இது தமிழ்நாடு மதர்மான் முத்துசுலுவம் மாநில இருக்கேன்.